அடுத்த கேள்விக்கு போகலாம். இஃப் 1+2+3+n இஸ் ஈக்குவல் டு 666, தென் ஃபைண்ட் n. 1, 2, 3 எண் வரை அதற்கான கூடுதல் 666 எண்ணில் எண்ணின் மதிப்பு என்ன? இதுதான் கேள்வி. நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, -37, -36, 37, 36. ஸோ இதில் நம்ம எலிமினேஷன் மெத்தடை சூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது நான் உங்களுக்கு ரெண்டு விதமாக சால்வ் பண்ணி காமிக்கிறேன், ஓகேவா? இங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? ரெண்டு ஆன்சர் வந்து நெகட்டிவ் வேல்யூவில் இருக்குது, -37, -36 இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு சம், ஒரு கூட்டுத்தொகை வந்து நெகட்டிவில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது வந்து அரித்தமெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்குது, நேச்சுரல் நம்பர்ஸு. அப்போ ஒன்றுலேருந்து உயர்ந்துகிட்டே போகுமே ஒழிய கம்மியாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இது ஏவும் வராது, பியும் வராது. இப்போ சி வருமா டி வருமான்ற ஒரு குழப்பம். ஓகே, இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துல n வந்து 36 இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி சம் ஆஃப் n டேர்ம்ஸ்க்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, n(n+1/2) அப்படிங்கிறது தான் ஃபார்முலா, சம்மோட ஃபார்முலா இல்லையா? அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா n(n+1) நம்மளுக்கு தெரியாது, சம் வந்து 666 நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இப்போ n(n+1)-ஐ இங்கேயே வச்சுக்கிட்டு இந்த 2 இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். அப்போ 6 2 12 13 1 3 3 2 வரும், ஓகேவா? இப்போ நம்மளுக்கு கிடைச்சது என்ன? கடைசியாக இந்த ஃபார்முலா சால்வ் பண்ணும்போது n(n+1)=1332, அதாவது இந்த 666 2 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ என்னோட வேல்யூ இங்கே 37 கொடுத்து பாருங்கள், என்னோட வேல்யூ இங்கே 37 கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்காக 38 வரும். இதை ரெண்டையும் பெருக்கி பாருங்கள், 7 8s are 56, லாஸ்ட் டேர்ம் 6 வருது. அப்போ சியும் வராது, ஏவும் வராது, பியும் வராது, டி தான் கரெக்டு. இதை எப்படி போடலாம்? 36 கொடுத்து பாருங்கள், எனக்கு பதிலாக 36 கொடுத்தீங்கன்னா n+1 37. இது ரெண்டையும் பெருக்கி பாருங்கள், 6 7s are 42, 4 21, 25, 6 3s are 18, 2 13 3, கரெக்டாக வந்துருச்சா? 1 3 3 2 வந்துருச்சா? அவ்வளோதான். அப்போ 36 தான் ஆன்சர். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் சொல்கிறேன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே போல் n(n+1)/2 = 666. இந்த இடத்துல n(n+1)=1332 வரைக்கும் வந்துருச்சு. இப்போ இந்த 1332 எல் டிவிஷன் மெத்தடில் போடுங்களேன். 2 போட்டிங்கன்னா 6 6 6, இங்கே 2 போட்டிங்கன்னா 3 3 3 வருது, இங்கே 3 போட்டிங்கன்னா 1 1 1 வருது, இன்னொரு தடவை 3 போட்டிங்கன்னா 3 3s are 9, 2 1 வருது, 7 3s are 27. 37 இதுக்கு மேலே கொண்டு போக முடியாது. இப்போ 2 2s are 4, 4 3s are 12, 12 3s are 36. அப்போ 36 இது எல்லாத்தையும் பெருக்குனா 36. அப்போ 36 × 37 தான் 1332. இப்போ நம்ம வந்து இதுக்கு ரெண்டு விதமாக சாய்ஸ் எடுக்கலாம். 36 என்னன்னு வச்சுக்கிட்டோம்னா n+1 வந்து 37. ஒருவேளை 37 என்னன்னு வச்சுக்கிட்டோம்னா 30 n+1 என்ன ஆகும்? n+1 38 வந்துடும் இல்லையா? அதனால் நம்ம இந்த டேர்ம் n+1 வச்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன செய்யணும்? மைனஸில் ஆன்சர் கொண்டு வரணும். ஸோ இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு செட் ஆகாது, என்னோட வேல்யூ 36 தான் கரெக்டாக இருக்கும், ஓகேவா? இப்போ கிளியராக இருக்கா? ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா மோஸ்ட்லி நம்ம கன்சிக்யூட்டிவ் டேர்மில் தான் வந்து மல்டிப்ளிகேஷன் வரும். ஸோ லோயஸ்ட் டேர்ம் தான் நம்மளோட எண்ணாக இருக்கும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துடணும், ஓகே?